Hi friends, welcome back to my channel. In this video, we are doing morning breakfast masala puri and evening sweet one. That is 2 months of provisions. So, we will see all of this video. Channel இப்ப தான் first time பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிக்கங்க பக்கத்துல வர bell symbol ஆல் கொடுத்துட்டீங்கனா நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு மொபைலுக்கு notification வரும். ரெண்டு கப் கோதுமை மாவு, ஒரு கப் மைதா மாவு. சோ தட் மைதா மாவு வந்து நம்ம சேக்கலனா உங்களுக்கு பூரி அந்த அளவுக்கு உப்பி வராது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர் சின்ன சின்னதா கட் பண்ண கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி இதையெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் வாசனைக்காக கொஞ்சமா சீரகம் அண்ட் சோம்பும் சேர்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா முக்கியமானது உருளைக்கிழங்கு. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு க்ளீனாக வாஷ் பண்ணி 4-5 விசில் விட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நான் இந்த மாவோட சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமா சீரகம் அண்ட் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா நம்ம பூரிக்கு ஆஸ் யூஷுவல் எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் என்ன ஆயில் பூரிக்கு யூஸ் பண்ணுவோமோ கடலை எண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பூரி திரட்டின பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா வந்து உங்களுக்கு அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த பூரியில் தெரியும். இப்போ வந்து நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். பூரி நல்லா உப்பி வரத்துக்கு ஒரு சின்ன டிப் பார்த்திங்கன்னா, பூரி போட்டதும் நம்ம சைலண்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த கரண்டியை வச்சு உங்களுக்கு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட பூரி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளோட மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா பூரிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடேஸ் தக்காளி சட்னி, ஒயிட் குருமா, தேங்காய் சட்னி கூட சூப்பராக இருக்கும். நம்ம ஜிஞ்சர் போட்டு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு பெஸ்ட்டு. நம்ம ஆல்ரெடி இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதோட பார்த்திங்கன்னா அன்றைக்கி இட்லியும் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு இட்லியோட கொஞ்சமாக காரச்சட்னி அண்ட் சாம்பார், இதுதான் எங்களோட இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து ரீசேலராக இருக்கனால நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்டில் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் வந்து யூடியூப்பில் சொல்கிறத விட வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க. அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அடிக்கடி கேட்டது வந்து, நீங்கள் குக் பண்ணும்போது ஒரு ரொட்டேட்டபிள் கிராசரி ரேக் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ இது தான், இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து நான் மீசோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நான் குயிக்காக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஒன்று பண்ணியிருந்தேன். இது வந்து கடலை மாவும் வறுக்கடலை மாவும் சேர்த்து பண்ணுற ஒரு ஸ்வீட்டு. இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ லென்த்தாக போனதுனால ஸோ தட் நான் அதெல்லாம் எடிட்டிங்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இதோட மெஷரிங் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நோட் பண்ணுறேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒரு கப் கடலை மாவுக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு அன்ஃப்ளவர்ட் ஆயில், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வறுக்கடலை பொட்டுக்கடலை எடுத்து கடலை மாவு பொட்டுக்கடலை மிக்சியில் பொடி பண்ணி, கடலை மாவு ஆல்ரெடி பவுடராக தான் இருக்கும், அந்த வறுக்கடலை மட்டும் நம்ம பொடி பண்ணி இந்த 1.5 கப் ஆயில் இருக்குது இல்லைங்களா, காயில் இல்லை ஆயில், அதை வந்து நம்ம அந்த மிக்ஸோட கடலை மாவு மிக்ஸோட சேர்த்து 1.5 கப் அளவுக்கு அன்ஃப்ளவர்ட் ஆயில் அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சுகர் சிரப்பு. 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு சுகர் சிரப்பு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட். மேபி உங்களுக்கு இந்த ஸ்வீட் சரியாக வரலன்னா இதில் 2 இடத்துல மிஸ்டேக் நடக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா சுகர் சிரப், மோஸ்ட்லி வந்து சுகர் சிரப்பு சரியாக வரலன்னா எந்த ஸ்வீட்டுமே கரெக்டாக வராது, அது ஒன்று மிஸ்டேக் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 1.5 கப்பு ஆயில் சொன்னேன் இல்லையா, 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் ஆயில், அதை நீங்கள் மெஷர்மெண்ட் தவறி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா, இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு நெய் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் சேருங்க. ஆல்ரெடி ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன், ஸோ அது மேலே நம்மளோட இந்த ஸ்வீட்டை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவன் பண்ணி விடுறதுக்கு நம்ம கேக் வந்து ஈவன் பண்ணுவோம், ஸோ அதை வச்சு பண்ணலாம். இல்லை நம்மக்கிட்ட
அதுதான் இது. இல்லை ஸ்பேச்சுலா இருக்குன்னா ஸ்பேச்சுலாவை வச்சு நம்ம நல்லா ஈவன் பண்ணி விடலாம். ஒரு 1 ஹவர் பக்கம் நம்ம விட்டுடணும், அப்போ தான் நல்லா ஆறி வரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீ மைசூர் பாக் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் நடுவில் மட்டும் ஒரு லைன் போட்டு பார்த்தேன். ஸோ நம்ம வச்சுருந்த அந்த பிளேட்லேயே இந்த மாதிரி கவுத்தி போட்டு 2 தட்டு தட்டினோன்னா சூப்பராக கீழே வந்து நம்மளோட மைசூர் பாக்கு சேர்ந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. அப்படியே கட் பண்ணக்கூடாது நம்ம ஆர்வத்தில். அது மேலே பட்டர் ஷீட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். 2 மந்த்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தான் பார்க்குறீங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாக பல்காக தான் வாங்கிட்டு வருவேன், அப்பப்போலாம் வாங்க மாட்டேன். பூஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, கீ நெய்லாம் ரொம்ப பல்காலாம் வாங்க மாட்டேன். ஸ்வீட்டுக்கு தனியாக வாங்கிக்குவேன், வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போடுறதுக்கு தனியாக வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய், அது வந்து தோசைக்கு மட்டும் சேர்க்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா காராமணி, காராமணி வந்து கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை காராமணி, இந்த காம்பினேஷன்லாம் செமையாக இருக்கும். இது லவங்கம், பட்டர், பட்டர் வந்து இந்த மாதிரி பேக்கேஜில் தான் வாங்குவேன், நான் பல்க் குவான்டிட்டியில் தான் வாங்க மாட்டேன். ஏன்னா கேக்கெல்லாம் வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் செய்வேன், அடிக்கடிலாம் செய்ய மாட்டேன். இது வந்து வெள்ளை மூக்கடலை, சில பேர் அதை கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, கடுகு. இந்த அடிக்கடி ப்ரொவிஷன் வாங்குறது எனக்கு பிடிக்கல, அது மாதிரி பல்காக வாங்கிட்டால் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இது வெந்தயம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மந்த் இல்லை 2 மந்த்து வர்ற வரைக்கும் நான் கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். இது பார்த்திங்கன்னா பட்டை, வெல்லம், வெல்லம் அப்பப்போ ஏதாவது ஸ்வீட்டு இல்லை இந்த சத்துமா உருண்டை புட்டுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ், இந்த சன்ரைஸ் பார்த்திங்கன்னா பாட்டிலெல்லாம் இருக்குது, அது என்னமோ எனக்கு அது செட் ஆகலை, அது கொஞ்சம் ஏர் உள்ள ஃபார்ம் ஆனாலும் அப்படியே ஒரு மாதிரி லிக்விட் ஆகிடுது. ஸோ இது ஈஸியாக இருக்குது, 2 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு பாக்கெட். இதை கட் பண்ணோன்னா முடிஞ்சு போச்சு, 1 நாளைக்கு 2 பேருக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை தான் வந்து ரெகுலராக இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் உளுந்து, உளுந்து வந்து எப்பவுமே 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன், நிறைய குவான்டிட்டிலலாம் வாங்கிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நிலக்கடலை, நிலக்கடலை வந்து நான் நிறைய இந்த பீன்ஸ் பொரியல், பீட்ரூட் பொரியல், நிலக்கடலை சட்னி இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு தேவைப்படுது. ஸோ அதையும் ஒரு கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் சிறுபருப்பு, பாசிப்பருப்பு வந்து நான் எப்பவுமே சாம்பார் பண்ணும்போது துவரம் பருப்போடு 2 ஸ்பூன் கம்பல்சரி சேர்ப்பேன், அப்போ தான் சாம்பார் திக்காக வரும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி 1.5 மாதம் 2 மாதத்துக்கு தேவையானது வாங்கிடுவேன். இது துவரம் பருப்பு, துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான், அந்த ஜனவரி கிட்டே ரேட் கம்மியாக இருக்கும்போது வாங்குவோம். இந்த முறை கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கனால மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ரொவிஷன் வாங்கும்போது 2 மந்த் ஒன்ஸோ வாங்கிட்டு வந்துட்ருக்கோம். இது வந்து அப்பளம், அப்பளம் எப்பவுமே நான் பாப்புலர் அப்பளம் தான், நடுவில் பிந்து அப்பளம் வாங்கினேன், எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல அந்த டேஸ்ட்டு. அப்பளம் எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்றது நான் ஒரு ஆள் தான், என் ஹஸ்பண்டு என் பையன்லாம் அந்தளவுக்கு அப்பளம் விரும்ப மாட்டாங்க. அவங்க அந்த கலர் கலர் அப்பளம்லாம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் அவங்க லைக் பண்ணுவாங்க. ரவை பார்த்திங்கன்னா 4 பேக்கெட் சொல்லியிருந்தேன், 1/2 கேஜி ஒன்று 3 தான் கொடுத்துருக்காங்க, உள்ளே இருக்கா என்னன்னு தெரில. இது வந்து வறுக்கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க சட்னி அதெல்லாம் பண்ண. பச்சை பட்டாணி, இது வந்து தக்காளி சாதம், வெஜிடபிள் சாதம், உருளைக்கிழங்கோடு சேர்த்து பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இது வந்து மொச்சக்கொட்டை, மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் அண்டு சேனக்கிழங்கோடெல்லாம் வச்சோன்னா நல்லாயிருக்கும். இதை பாருங்கள் 1 பேக்கெட் ரவை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை ரவை, இது வந்து நம்ம உப்புமா மாதிரியும் பண்ணலாம் இல்லை பொங்கல் மாதிரி பண்ணலாம், தேங்காய் சட்னி வச்சுட்டோன்னா செமையாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு மாவு, இதுவும் இந்த புட்டு மாவும் ரொம்ப வருஷம் ஆச்சு நான், ஸோ இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இதை வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்லேயே நான் புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெடிமேட் புட்டு மாவு வாங்கியிருக்கேன். என்ன பண்ணாலும் அந்த நூடுல்ஸ் இருக்கணுங்க, நூடுல்ஸ் இருந்தால் தான் அந்த பசங்களுக்கு டிஃபன் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் நூடுல்ஸு, எல்ஜி பெருங்காயம், கட்டி பெருங்காயமும் வாங்குவேன், பவுடரும் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது பவுடரு தான், பெருங்காய பவுடர் போட்டால் தான் கரெக்டாக வரும். இது வந்து கோகுலம் டேட்ஸு, டேட்ஸ் மேக்ஸிமம் நாங்கள் டெய்லியுமே சாப்பிடுவோம், ஸோ அதனால் எப்பவுமே நான் வந்து டேட்ஸ் வாங்கிடுவேன்.
வரமிளகா வரமிளகா வந்து மிளகாத்தூள் அரைக்கும் போது தான் நிறைய வாங்குவோம், மற்றபடி தாளிப்பு பர்பஸ்க்கு தான், அதனால் கொஞ்சமாக தான் வாங்கிறது. புளி புளியும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிலோ அரை கிலோ இப்படி தான் வாங்குவோம், நிறையெல்லாம் வாங்கிறது இல்லை. அது கருப்பாகிடுது, ரசம் கருப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் புளியை பற்றி. ஸோ அதனால் அது கொஞ்சமாக தான் வாங்கிறது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அது சைடில் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி நூடுல்ஸ் பாருங்கள், வித் என்னென்ன ப்ராண்டில் என்னென்ன ஃப்ளேவரில் வருதோ அதெல்லாம் கேட்குதுங்க பசங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இட்லி அரிசி, இது வந்து இது சோயா சிக்கன்ஸ், இதுவும் வந்து நான் ரெகுலராக வாங்குவேன். இது வந்து கெச்சப், இந்த சப்பாத்திக்கு இட்லிக்கு சட்னி பிடிக்கலன்னும் போது அதை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அது கடலை மாவு, இது வந்து மிளகு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன். ரசப்பொடி எல்லாமே நான் எப்பவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் குக்கிங் ஆயில், நான் ரொம்ப வருஷமாகவே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு மேலே நான் இந்த கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு மாதிரி வீடியோ ஏதாவது போடணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணுவேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.